அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாலி ஐயா வந்து ஒரு நேரத்தில் சினிமா சாந்த் அந்த ஒரு கடையில் சொல்லிட்டு அவர் சொந்த ஊருக்கே ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யலாம் சொல்லி முடிவு பண்ணாராம். அந்த நேரத்தில் கண்ணதாஸ் ஐயா வந்து ஒரு பாட்டு ஒன்று எழுதிக்கிறாரு, அது பிபி சீனிவாஸ் ஐயா வந்து பாடிக்கிறார். சுமை தாங்கி படத்தில் ஜெமினிகாசன் ஐயா நடிச்சிருப்பார். வாலி ஐயா ரூமுக்கு வந்து பிபி சீனிவாஸ் ஐயா வந்துக்கிறார். வரும்போது இது போல் கேட்டுக்கிறார், லாஸ்ட்டாக என்ன பாட்டு பாடினீங்கன்னு சொல்லிட்டு வாலியை வந்து பிபி சீனிவாஸ் வந்து ஐயா கிட்ட கேட்டுக்கிறார், நான் அது போல் வந்து சுமை தாங்கி படத்தில் மயக்கமாக கலக்கமாக ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அந்த பாட்டு பாடி காமிச்சுன்னு சொல்லிக்கிறாரு. அந்த பாட்டு வந்து பாடி காமிச்சோடனே இவருக்கு வந்து வாலியை வந்து ஊருக்கு போகிற முடிவே வந்து மாற்றிக்கினு சினிமாவுக்குள்ளேயே வந்து சரித்திரமாக பாட்டு எழுதிக்கிறாரு. அந்த பாட்டுன்னா பாட்டு கேட்கலாம் வாங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டை கேட்டு மயக்கமா கலக்கமா கேட்டு வாழ்க்கையில் நடுக்கமா இந்த லைனை கேட்டு லாஸ்ட்டாக வந்து உனக்கும் கீழே உள்ளவர் கோடி இந்த லைனை கேட்டு வாலி ஐயா கேட்டு அவர் வந்து ஊருக்கு போகிற முடிவே மாற்றினாராம். அவர் கண்ணதாஸ் ஐயாக்கிட்டே ஒரு டைமில் சொன்னாராம், உனக்கு எதிரி வந்து உன்னோட பாட்டு அது நான் தான் காரணம், நீ பாடின பாட்டு தான் வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு சினிமாக்குள்ளே வந்து ஒரு வாழ்க்கையே என்னோடய வாழ்க்கையை பெரிய வாழ்க்கையை மாற்றது உன்னோட பாட்டு தான் சொல்லிட்டு வாலி ஐயா வந்து கண்ணதாஸ் ஐயாக்கிட்டேயே சொல்லிக்கிறாராம். பாருங்கள், ஒரு கவிஞரை போற்றி இன்னொரு கவிஞரே போற்றி சொல்லிக்கிறாருங்க, இது பெரிய விஷயங்க இது. ஆனால் வாலி ஐயா அவர் எழுதின பாட்டு எல்லாமே சரித்திரம் படைத்த பாட்டு. அவர் இல்லைனாலும் இந்த பாட்டு வந்து இப்போ நிலைத்து நிற்க காரணமே சூப்பருங்க.